ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது குடும்பம் குடும்பம் என்ன குடும்பம்னா ஒருத்தர் மட்டும் அந்த நிறைய பேர் இருப்பாங்க அதுதான் குடும்பம் இப்போ ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களை நம்ம எப்படி எல்லாம் கூப்பிடலாம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாமா ஓகே குட்டீஸ் கவனிங்க முதல்ல அம்மா எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க அம்மா என்ன பண்ணுவாங்க குடும்பத்துல வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பாங்க வீட்டு வேலைகளெல்லாம் எல்லாம் பார்த்துக்குவாங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா கவனிச்சுப்பாங்க ரெண்டாவது அப்பா அப்பா என்ன பண்ணுவார் வேலைக்கு போவார் ஆஃபீஸ்க்கு போவார் அது மூலமாக அவர் கொண்டு வர வருமானம் மூலமாக குடும்பத்தை நடத்த முடியும் வேறு யார் இருக்காங்க அண்ணன் தங்கை இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க கூடலாம் நம்ம என்ன பண்ணுவோம் விளையாடுவோம் இல்லையா இது தவிர தாத்தா பாட்டி இருக்காங்க தாத்தா பாட்டி ரெண்டு விதமா நமக்கு இருக்காங்க ஒண்ணு அப்பாவுடைய பாட்டின்னு தான் சொல்லுவோம் அப்பாவுடைய அப்பாவையும் நம்ம தாத்தான்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி அம்மாவுடைய அம்மாவையும் நம்ம பாட்டின்னு சொல்லுவோம் அம்மாவுடைய அப்பாவையும் நம்ம தாத்தான்னு தான் சொல்லுவோம் சோ மொத்தத்துல எல்லாருக்கும் ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டி இருப்பாங்க தாத்தா பாட்டி நமக்கு என்ன பண்ணுவாங்க டெய்லி நம்மளோட நல்லா பேசுவாங்க நமக்கு கதை சொல்லி கொடுப்பாங்க ஈவினிங் நானா நம்மளை விளையாடுறதுக்காக பார்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா ஓகே இது தவிர குடும்பத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா அம்மாவுடைய நம்மளுடைய அம்மாவுடைய அக்கா தங்கை இவங்களை பற்றி நம்ம பார்க்கலாமா நம்ம அம்மாவுடைய அக்காவை நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா பெரியம்மா அப்படின்னு கூப்பிடுவோம் அதே நம்ம அம்மாவுடைய தங்கைய எப்படி கூப்பிடுவோம்னா சித்தி அப்படின்னு கூப்பிடுவோம் அதே நம்ம அம்மாவுடைய அண்ணன் இல்லை தம்பி யாராவது இருந்தால் அவங்கள நாம் மாமா அப்படின்னு கூப்பிடுவோம் இதே மாதிரி அப்பாவுடைய அண்ணன் இல்லை தம்பியை எப்படி கூப்பிடலாம்னு பார்க்கலாமா அப்பாவுடைய அண்ணனை நாம பெரியப்பா அப்படின்னு கூப்பிடுவோம் அப்பாவுடைய தம்பியா இருந்தா நாம் அவங்கள சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுவோம் இதுவே அப்பாவுக்கு அக்கா இல்லை தங்கை யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நாம அத்தை அப்படின்னு கூப்பிடுவோம் ஓகே குட்டீஸ் ஸோ குடும்பத்தில் மொத்தமாக இந் இவ்வளோ தான் இருப்பாங்க நான் உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருப்பாங்க அவங்கள நம்ம எப்படியெல்லாம் கூப்பிடணும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன்